வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி, இன்னும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு 15 நாட்கள் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, உலகளாவிய இந்துத்துவத்தை எப்படி அழித்தொழிப்பதுங்கிறது தொடர்பாக அமெரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடாயிருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இந்த பதிவு. எந்த மாதிரி அழிக்க போகிறாங்க, எப்படி அழிக்க போகிறாங்க, யாரெல்லாம் கூடி அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசாங்கம் இதை எந்த மாதிரியான விதத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தகவல் இல்லை. இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக, ஒரு ஹிந்துவாக நம்முடைய ஒவ்வொருவருடைய எதிர்ப்பையும் காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த வகையில் அந்த அமைப்புக்கு என்னுடைய எதிர்ப்பை காட்டிய பிறகு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை நண்பர்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். 2014 காலகட்டத்தில் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற அந்த காலகட்டத்துக்கு பிறகு நாடு முழுக்க உள்ள என்ஜிஓக்களுடைய செயல்பாடுகள் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அதாவது முதல் கட்டமாக 188 என்ஜிஓக்களுடைய நடவடிக்கைகள் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டது. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி அந்த என்ஜிஓக்கள் தங்களுக்கு வந்த நிதிக்கான கணக்குகளை சரியாக காட்ட முடியாமல் போனதால் அந்த என்ஜிஓக்கள் தடை செய்யப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இன்றைய தேதி வரைக்கும் 20,000 என்ஜிஓக்கள் நாடு முழுக்க தடை செய்யப்பட்டது. இது இவ்வளோ காலமாக இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபாரின்லேருந்து பில்லியன் கணக்கில் டாலர் இங்கே வந்து கொட்டுறதும், அந்த பணங்கள்லாம் எதுக்கு செலவழிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த காரியங்கள் எல்லாமே இப்போது நின்று போச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக பாரத பிரதமர் மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டியிருக்கு. நாட்டுக்கு எதிரான சில செயல்பாடுகளை செய்ய தூண்டுறதுக்கு அவங்கள வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, 2020 செப்டம்பர் மாத வாக்கில் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அந்த அமைப்போட இந்திய பிரிவு நாட்டை விட்டு கிளம்புவதாக சொல்லி இந்தியாவிலிருந்து அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து எங்களுடைய செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் முடக்குது, எங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்குது, எங்களை செயல்பட விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுறோம் அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறினதோடு மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பேரில் ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணுவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்தது. அந்த அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு வந்து என்ன செய்துங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக எல்லாத்துக்கும் தெரியும். அதன் மூலமாக ஒரு கெட்ட பெயரை உண்டு பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நடந்தது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக, இப்போ சமீபத்தில் இந்த பெகாசஸ் உளவு விஷயம், இஸ்ரேலை சேர்ந்த இந்த பெகாசஸ் ஸ்பைவேரை அந்த நாடே வந்து இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்கலை அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இங்கே உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் இவங்களெல்லாம் உளவு பார்த்ததாக சொல்லி நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பி நாடாளுமன்றத்தோட நடவடிக்கைகளை முடக்கினதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால், இதற்கு பின்னாடி ஒரு நூலிலை போல நாட்டுக்கு எதிரான ஒரு சிந்தனை, ஒரு செயலாக்கம் இருந்துகிட்டே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போ இதுவரை மறைமுகமாக நடத்தப்பட்டு வந்த இது மாதிரியான தாக்குதல்கள், அதாவது ஹிந்துத்துவ மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்கள், இப்போ நேரடியாக ஒரு போர் பிரகடனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தான் இந்த வீடியோவில் உள்ள செய்தி. இந்த மாநாட்டுக்கு அவங்க வைத்திருக்கிற தலைப்பு டிஸ்மேண்டலிங் குளோபல் ஹிந்துத்துவா. இது நேரடியான கான்ஃபரன்ஸாக இல்லாமல் ஆன்லைனில் நடக்குது. வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி, அதாவது 10, 11, 12 ஆகிய 3 நாட்களில் நடக்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் இருந்து பல பேர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மாநாடை ஏற்பாடு செய்தது யாருன்னு பார்த்தா, அமெரிக்காவில் நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த பேராசிரியர் ஆட்ரே ட்ரஸ்கி. இவருடைய முழு நேர பணியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு நெருப்பு உரசி கொண்டே இருப்பதாகவும், அதை பற்றிய ஆராய்ச்சி தான் தன்னுடைய வேலை என்பதாகவும் இவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட ஒரு சில நாட்களில் வெறும் 12 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் அதில் பங்கேற்பதாக இருந்ததாகவும், அது பின்னாடி 40 யூனிவர்சிட்டிஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதாகவும் இப்போ தகவல் வந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸுக்கு இன்னும் இந்தியாவிலிருந்து எந்த எதிர்ப்பும் கிளம்பலை அப்படின்னாலும், இதற்கு முதன்முறையாக
எதிர்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள அங்கே உள்ள ஹிந்துஸ் அமெரிக்கன் ஃபெடரேஷன் என்கிற அமைப்பு தான் முதன் முதலாக இதற்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இந்த சம்பந்தப்பட்ட இந்த 40 யூனிவர்சிட்டிகளும் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவதிலிருந்து தங்களை வந்து விலக்கிக்கணும் அப்படின்றதையும், இந்த மாநாடு உலகளாவிய ஹிந்து மக்களுடைய மத நம்பிக்கையின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் என்பதை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இதில் பங்கெடுக்கக்கூடிய இந்த 40 யூனிவர்சிட்டிஸ்ட்டை இது பற்றி விவரம் கேட்டப்போ, இது தங்களுக்கு தெரியாமையே தங்களுடைய யூனிவர்சிட்டியோட லோகோ பயன்படுத்தப்பட்டு தாங்கள் அதில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது பற்றி இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ்க்கான புரோஷரை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள், அதாவது ஒரு 4 பேர் நிற்கிற மாதிரியும், அவர்கள் காவி நிறத்தில் நிற்கிற மாதிரியும், ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அந்த வணக்கம் செலுத்தும் போது எப்படி கையை மடித்து வணக்கம் செலுத்துவாங்களோ அதுபோலவும், அவர்களுடைய கால்கள் இந்த பூமியில் வேர்விட்டு இருப்பதாகவும், அவர்களை வேரோட பிடுங்கி எறிவது போல, ஒரு சுத்தியல் அவர்களை வேரோட பிடுங்கி எறிவது போல டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சுத்தியலோட மேல் பகுதியில் ஒரு பென்சில் மாதிரி இருக்குது. அதாவது இந்த காரியத்தை செய்ய போகிறவர்கள் எல்லாருமே எழுத்தாளர்கள் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இந்த புரோஷரை வடிவமைச்சிருக்காங்க. இதில் கலந்து கொள்ளக்கூடிய, இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய எல்லாரை பற்றியும் நீங்கள் விக்கிபீடியாவில் தேடி பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் எந்த மாதிரியான எழுத்தாளர்கள் என்பது நமக்கு தெரிய வரும். தவிரவும் இந்த மாநாட்டுக்கு அவங்க முக்கியமாக நாள் குறிச்சிருக்கிறது அப்படிங்கிறது செப்டம்பர் 11, அதுக்கு முதல் நாளும் அதுக்கு அடுத்த நாளும் குறிச்சிருக்காங்க. அதாவது 10, 11, 12. இது எதை குறிக்கிது அப்படின்னு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய அந்த இரட்டை கோபுர தாக்குதல், தீவிரவாத தாக்குதலை உணர்த்துற மாதிரியும், அதே போல் இந்தியாவில் இருக்கிற இந்த ஹிந்துத்துவ தீவிரவாதத்தை ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் தான் இந்த தேதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரத்தை தாக்குனவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும். மாநாடு நடத்துகிறதா இருந்தால் அவங்களுக்கு எதிராக தான் நடத்தணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உலகளாவிய இந்துத்துவத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு இப்படி ஒரு மாநாடு ஏற்பாடு ஆகியிருக்கு. ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த பூமியில் நீடித்து நிலைத்து வருகின்ற இந்த இந்துத்துவத்தை யாராலையும் அத்தனை சீக்கிரம் அழிக்க முடியாது. அப்படி அழிக்க முயற்சி பண்ணவர்கள் அழிந்ததாக தான் வரலாறு. இருந்தாலும் இப்படி உண்மைக்கு புறனான ஒரு மாநாட்டுக்கு நாம் நம்மளுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய இந்த அமைப்புக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இது பற்றிய முழு விபரமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்கள் அதை பார்த்து அதில் தங்களுடைய அந்த வெப்சைட்டில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இதுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய தர்மத்திற்கு எதிரான இந்த போரில் பெரிய தெய்வம் நம்முடன் துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.